Hi friends, welcome to Victoria Hotel Kitchen. இன்னைக்கு வந்து chicken biryani தான் நான் பண்ண போறேன். அந்த பிரியாணி வந்து ஃபுல்லாவே அரைச்சு பண்ண போறேன். எல்லா பொருளையும் அரைச்சு பண்ண போறேன். எப்படி பண்ண போறேன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் வந்து chicken biryani தான் பண்ண போறேன். chicken இங்க எடுத்து வச்சிருக்கேன். 1 கிலோ chicken அரிசி வந்து ஊற வச்சிருக்கேன். பிரியாணி ரைஸ் தான். மத்த எல்லா பொருளுமே நான் இங்க எல்லாமே அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். தக்காளி வெங்காயம் எல்லாத்தையுமே அரைச்சு வச்சிருக்கேன். நான் அரைச்சு செய்யற பிரியாணி தான் இன்னைக்கு பண்ண போறேன். அதுக்கு பாத்தீங்கன்னா பச்சை மிளகாவும் அரைச்சு வச்சிருக்கேன். எல்லாமே அரைச்சுதான் போட்டிருக்கேன். இதுல வந்து ரொம்ப அதிகமா புதினா கொத்தமல்லி சேர்க்க கூடாது. கொஞ்சமா எடுத்து ரெண்டே சமமா எடுத்து இதையும் அரைச்சு வச்சிருக்கேன். இப்ப நம்ம எப்படி பண்றோம்ன்றத பாக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பேன் அடுப்புல வச்சிருக்கேன். பேன் சூடாகட்டும். இப்போ பேன் சூடாயிடுச்சு. ஆவி சேர்த்துக்கலாம். இப்போ நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் ஆயிலெலாம் சேர்த்துட்டோம். இப்போ இதில் வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் அன்னாச்சி முக்கு ஸ்டார் இதெல்லாம் வச்சுருக்கோம். அதை சேர்த்துருவோம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துப்போம். வெங்காயம் பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது மட்டும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் மத்தெல்லாம் சேர்க்கலாம். இப்போ வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கின உடனே நம்ம இந்த பச்சை மிளகாய் அரைச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நிறைய கொஞ்சம் வதக்கிக்கலாம். அடுத்ததான் நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் அதுல சேர்க்கிறேன். நல்லா வதக்கிடலாம். இப்போ அரைச்சு வச்சிருக்க இந்த தக்காளி பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதை நான் இதுல சேர்த்துறேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்ப அடுத்ததான் புதினா கொத்தமல்லி அரைச்சு வச்சிருக்கேன், அதுல சேர்த்துடலாம். நல்லா வதக்கி விட்டுடலாம். ஓரளவுக்கு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கினா எந்த அளவுக்கு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு நீங்க வந்து பிரியாணி வந்து நல்லா டேஸ்டா இருக்கும். அது நல்லா நம்ம வதக்கணும். எப்பவுமே இது அரைச்சு இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்க வேண்டியது. நல்லா வதங்கிருச்சு தக்காளி வெங்காயம்லாம். இப்ப மசாலா சேர்த்துக்கலாம். அதுல நான் வந்து 1.5 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்க்கிறேன். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் தனியா தூள் சேர்க்கிறேன். இப்பதான் கரம் மசாலா சின்ன ஸ்பூன்ல தான் நான் சேர்க்க போறேன். நான் அதிகமா சேர்க்க மாட்டேன். சின்ன ஸ்பூன் 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். நம்ம பச்சை வாசனை எல்லாம் போட்டோம். மசாலா நல்லா வதங்கிச்சு. இப்ப நான் வந்து ஒரு சின்ன கப்புல 1 கப் தயிர் சேர்க்கிறேன். அதை நல்லா வதக்கிடலாம். கூடவே
எலுமிச்சம்பழம் ஒரு பாதி எலுமிச்சம்பழத்தை நான் பிழிஞ்சிடலாம். இதை நல்லா கலந்துடலாம். இதுல நம்ம தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்துடலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த சிக்கன் பீஸ் இதுல சேர்த்துடலாம். நல்லா கலந்து வைக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்லோ ஃபிளேம்ல ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். இப்ப வந்து 10 நிமிஷம் நல்லா அந்த மசாலா எல்லாம் அந்த சிக்கன்ல நல்லா ஊறி இருக்கு. இப்ப எடுத்து நம்ம இந்த பக்கம் வச்சிடலாம். இங்க வந்து நான் குக்கர்ல ரைஸ் எடுத்து வச்சிருக்கேன். ரைஸ் வந்து குக்கர்ல சேர்த்துட்டேன். இந்த ரைஸ்ல வந்து இப்போ இந்த மசாலாவை இந்த ரைஸ்ல சேர்த்துடலாம். இதுல வந்து நல்லா கலந்து விட்டுலாம். நமக்கு தேவையான அளவு தண்ணி இங்க சேர்த்துலாம். இப்ப தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இப்ப நம்ம வந்து இதுல உப்பு கரெக்டா இருக்கான்றத பாத்துட்டு கம்மியா இருக்கிறதுனால நான் கொஞ்சமா சேர்த்துப்பேன். நல்லா கலந்து விட்டுலாம். நான் குக்கர் மூடி போட்டுறேன். அந்த ஸ்டீம் வரும்போது விசில் போட்டுடலாம். குக்கர்ல ஸ்டீம் வர ஆரம்பிச்சிச்சு. நான் விசில் விட்டுறேன். கரெக்டா ஒரே ஒரு விசில் ஆனோம் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஒரு விசில் வந்துச்சு. நம்ம அதை அந்த பக்கம் எடுத்து மாத்திடலாம். அடுத்ததான் நான் வந்து தந்தூரி பண்றதுக்காக கொஞ்சம் பேஸ்ட்ல மசாலா போட்டு வச்சிருக்கேன். ஃப்ரை பேன்ல வச்சு பண்ணிக்கலாம். நான் நிறைய வீடியோ பண்ணியிருக்கேன் தந்தூரி சிக்கன் என்னென்ன மசாலா சேர்க்கணும் அப்படிங்கறதெல்லாம் என்னோட வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும். நான் ஓவன்லயும் பண்ணியிருக்கேன். அது மாதிரி பாத்திரத்துலயும் ஆயில் சேர்த்து பண்ணியிருக்கேன். ஆயில் சேர்த்தாச்சு. பீஸ் எடுத்து வச்சிடலாம். ஸ்லோவா வச்சு நல்லா வேகணும். ஸ்டவ் நல்லா ஸ்லோ பண்ணிடலாம்.
இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு, ஒரு சைடு நம்ம திருப்பி வைக்கலாம். நாலு பக்கமுமே இது நல்லா வேக வைக்கணும். அதனால அடுத்த சைடு நம்ம திருப்பி வைக்கலாம். கொஞ்சமா ஆயில் வந்து அப்ளை பண்ணிடலாம். பிரியாணி ஓபன் பண்ணிடலாம். ரெடி ஆயிருக்கு. நம்ம வந்து இங்கே வந்து நான் கொஞ்சமா கேசரி பவுடர் வந்து தண்ணியில கலந்து வச்சிருக்கேன். அந்த மாதிரி நகத்தி விட்டுட்டு ரைஸ நடுவில் அப்படி ஊற்றிடலாம், அப்படியே மூடிடலாம். அதே மாதிரி இந்த சைட்லையும் நகத்தி விட்டுட்டு மாதிரி ஊற்றி விட்டுடலாம். ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். ஓபன் பண்ணிடலாம். இப்போ அந்த கேசரி பவுடர் கலர் நல்லா வந்திருக்கும். இந்த அரைச்சி பண்ற பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ தந்தூரி நல்லா வெந்துருச்சு, நல்லா எல்லா கெடும் திருப்பி திருப்பி நல்லா வேக வச்சிட்டேன். இதை எடுத்துடலாம். சுவையான பிரியாணி தந்தூரி சிக்கன் ஆனியன் ரைத்தா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம விக்டோரியா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.